ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம மட்டன் குழம்பு வைக்கலாம். எப்படி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் மட்டன் குழம்பு, அரைச்சி விட்ட குழம்பு போட்டிருக்கேன். இது வந்து அப்படி இல்லை, இது ஏற்கனவே நம்ம வீட்டில் குழம்பு பொடியெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, மல்டி பர்பஸ் பொடி, அந்த பொடியில் குழம்பு வைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். மட்டன் அதாவது எலும்பும் கறியும் சேர்ந்து ஒரு அரை கிலோ வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு 15 சின்ன வெங்காயம், அது வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதோடு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 7 முந்திரி, ஒரு 2 டீஸ்பூன் கசகசா. முந்திரி அவங்கவுங்க விருப்பம், இருந்தால் அரைங்க, இல்லாட்டினா 2 ஸ்பூன் கசகசா மாத்திரம் அரைச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இது வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். நீங்கள் உங்கள் காரத்து தந்தபடி கூட்டிக்கங்க. எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிட்றனால நான் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதே மல்லி மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த மல்டிபர்பஸ் பொடி. இதில் வந்து எல்லாமே சேர்ந்துருக்கும். என்னோடய சமையல் அத்தனையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மல்டிபர்பஸ் பொடி போட்டு செய்வேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லித்தரேன். இப்போ வாங்க நம்ம மட்டன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் குக்கரை வச்சுருக்கேன். குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் மேக்ஸிமம் எல்லாமே எங்கள் வீட்டில் நல்லெண்ணெயில் தான் செய்வேன். ரீஃபைண்ட் ஆயில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், நல்லெண்ணெய் தான். அது உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தாளிக்காம் தாளிக்கிற பொருள் சொல்லாமல் விட்டு இல்லைங்களா, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இருங்க, இப்போ ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன். பட்டை ஒன்று, பிரிஞ்சி இலை ஒன்று, ஒரே ஒரு கிராம்பு, சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன். இது நல்லா பொறிக்கட்டும். ஆனால் அந்த குழம்பு வச்சு பாருங்கள், அப்பா உங்கள் தெருவே மணக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள், நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து. இப்போ வாங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, வதங்கிருச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மட்டன் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா. மட்டன் வந்து ரொம்ப போட்டு கழுவக்கூடாது, சிக்கன் மாத்திரம்தான் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவணும், மட்டன் வந்து அப்படி கழுவக்கூடாது. மட்டன் சும்மா ஒரு தடவை ஒரு அலசு 2 அலசு அலசணும், அவ்வளோ போதும், ரொம்ப கழுவக்கூடாது. ரொம்ப கழுவுனீங்கன்னா மட்டன் டேஸ்ட் இருக்காது. அதோட வெங்காயம் மட்டன் எல்லாம் போட்டு நல்லா கிளறும். இஞ்சி பூண்டு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்லேயே இஞ்சி பூண்டு போட்டாச்சுன்னா அடிப்பிடிக்கும், அதனால் மட்டனோட சேர்த்து போடும்போதும் அடிப்பிடிக்காது. இந்த மட்டன் நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா மட்டன் கலர் மாறி வந்துருச்சு இல்லைங்களா. இப்படி கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது போட்டலாம். அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் அந்த குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது மல்டிபர்பஸ் பொடி இது. எல்லாமே போட்டேன் பாருங்கள். இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலக்கி விடணும், பரட்டணும் நல்லா எல்லாத்தையும். அந்த மட்டனோடு சேர்ந்து எல்லா மசாலாவும் ஒன்று சேர்கிற மாதிரி பரட்டணும். இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சுங்களா, அதில் எல்லாம் சேர்ந்துடும் எல்லாமே அந்த காரம்லாம். இப்போ அந்த ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போடலாம். அதை போட்டு தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு இதையும் நல்லா பரட்டி விடணும். அதாவது தக்காளி ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, இதில் சும்மா 2 கலர் கிளறிட்டு தண்ணி விட்டுக்கிற வேண்டிதான் பாருங்கள். நல்லா அதையும் நல்லா ஒரு 2 பரட்டி பரட்டிட்டேன்.
இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு வேக விடலாம். ஏன்னா மட்டன் குக்கரில் தானே வேக வைக்கிறோம், அதனால் அதுலேயே நல்லா வேந்துடும். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டு உப்பு எல்லாம் குடித்து பார்த்துக்கோங்க. குடித்து பார்த்துட்டு திரும்பி வந்து குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு எத்தனை விசிலில் உங்களுக்கு மட்டன் வேகுமோ அத்தனை விசில் வச்சு இறக்குங்க. திருப்பி அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். இப்போ அஞ்சு விசில் அடிச்சிருச்சு, இந்த ஸ்டீம் இறங்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்டீம் இறங்கிருச்சு, இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ தேங்காய் கசகசா முந்திரி அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை போடலாம். இப்போ வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும். இந்த தேங்காயெல்லாம் போட்டுக்கிங்களா, அதனால் அந்த பச்சை வடை போடுற அளவுக்கு ஒரு கொதி கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்க இப்போ குழம்பு தேங்காய் போட்டு மேலே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இல்லைங்களா. குழம்பு வந்து கொஞ்சம் இப்படி ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும், இப்படி நல்லா ஊற்றிக்கிற மாதிரி. இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ மேலே வந்து தாளித்து விட்டுறலாம். கொஞ்சமாக சும்மா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த கல்பாசி இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, கல்பாசி சும்மா ஒன்று, கல்பாசி கருவேப்பில போட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ குழம்புல சால் போட்டு வச்சுட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள் இப்போ கப்புன்னு மூடி வச்சிடணும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் தெருவே மணக்கும் உங்கள் வீட்டில் குழம்பு வச்சிங்கன்னா. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ.